ஆஃப் பண்ணாலும் திருப்பி நம்ம கொஞ்ச நாள் முன்ன வந்து பாத்தீங்கன்னா 24 சவாலஞ்சு போட்டிருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்பயே நல்ல ரீச் இருந்தது. சோ அதுக்கு அப்புறம் நிறைய பேர் திருப்பி போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டாங்க. பட் அது போறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அது மட்டும் இல்லாம அதுக்கு நிறைய பொருளும் தேவை. இன்னைக்கு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டு விடலாம். சோ இன்னைக்கு நம்ம கேம்பிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்ற பொருள் எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஹவுஸ் கார் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு மட்டும் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டக்கு ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது கேம்பிங் போறோம் அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்பிங் கிம்பிங் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தண்ணி சப்ளை தேவை. சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. இதோட சைஸ் பாருங்களா, இது ஒரு பக்கெட்னு சொல்ல நம்ப முடியாது. ரொம்பவே ரெண்டு டிஸ்க் வந்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இது நீங்க அப்படியே மேல தூக்குனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பக்கெட் மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 5 லிட்டருக்கு மேல தண்ணி பிடிக்கலாம். குடிக்கிறதுக்குன்னு கிடையாது, சமைக்கிறதுக்கு வேற எந்த பர்பஸ்க்கு வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து சுத்தி முத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கிளாத்ல தான் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அந்த கோட்டிங் மாதிரி இருக்கு. மேல வந்து இந்த பக்கம் வந்து துணி மாதிரி இருக்கு. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு மேல பிடிக்கும். நான் வேணா அந்த ஓரையில போட்டு வரோம் தண்ணி எவ்வளவு தூரம் தாங்குது அப்படின்றத. ஓகே சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேம்பிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டா ஹாட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு இடம் இருக்கும். அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்படியே சூடாகும். அதை வச்சு நம்ம சமைக்க முதல் கொண்டு முடியும். ஆனா இது அந்த அளவு ஹீட்லாம் வராது. இது எதுக்குன்னா இங்கே போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர் பிரதேசத்துல போறீங்க வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப குளிரா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு அனலுக்காக பார்ட்னர் இல்ல, யாரும் கட்டிப்பிடி யாரும் இல்லைன்னா இதை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எப்படின்னா இது வந்து ஒரு பாமர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹீட்டு கொடுக்காது. இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டான ஹீட்டு. ஜாக்கெட் குள்ள வைக்கிறதுக்கு, ஜாக்கெட் மீன்ஸ் லைஃப் ஜாக்கெட் மாதிரி இல்லாம அந்த குளிர்க்கெல்லாம் போடலாம். அந்த ஜாக்கெட் குள்ள வைக்கிறதுக்கு போர்வலா இருக்கலாம். அதுக்குள்ள வச்சுட்டு நீங்க படுக்கிறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும் அப்படின்றாங்க. இது எந்த அளவு ஹீட் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம பிரிச்சு செக் பண்ணிடுவோம். ஓகே ஸோ எனக்கு பார்க்குறப்ப பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் பாக்கெட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. தலகாணி இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ தூள் பாக்கெட் மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதிலே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து இதுலேருந்து வந்து ஹீட் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு குழு குழுக்குன்னு குழுக்குனீங்கன்னா இதுலேருந்து ஹீட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், எந்த விதமான இதுவும் காட்டல. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டெக்ட் தெர்மோமீட்டர். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நான் பார்ப்போம். என் பாடி டெம்பரேச்சர் காட்டலாம். பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 காட்டுது. ஸோ இப்போ இதோட டெம்பரேச்சரை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக தான் காட்டுது, 29 கிட்ட தான் காட்டுது. ஸோ இப்போ இதை குளிக்கிட்டு எவ்வளோ ஹீட் வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதோ எவ்வளோ கசக்க முடியுதோ கசக்கிட்டா இப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து எவ்வளோ ஹீட் வெளில வருதுன்னு பார்ப்போம். 35 கிட்ட வரைக்கும் வருது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களே மென்ஷன் பண்ணலை நான் ஏன் பண்ணேன்னு சொல்லணும். சூப்பர் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணல. இது வந்து உங்களே சொன்ன ஒரு வார்மர் தான். நம்மளுக்கு ரொம்ப குளிரா இருக்கிற பட்சத்துல ஒரு கையிலயோ இல்ல ஜர்க்கிலயோ வச்சுக்கிட்டு ஓரளவு அனல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு கொடுக்கறதுக்கு தேவையான பொருள் தான். சோ கேம்பிங் இது எந்த யூஸ் ஆகும் தெரியல. நம்ம அதுல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேம்பிங் ஸ்டவ். சோ இது ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோலயே போட்டுட்டோம். இது எதுக்கு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஆனா இதுக்கு அடுத்தது ஒன்னு காட்ட போறேன். இதுதான் நம்ம இப்ப வந்து கேம்பிங் ஒன்னு வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னா இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு நெருப்பை வச்சு நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா, இல்ல வந்து கேம்பிங் ஃபயர் போட்டு சமைச்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று அதை போட்டு சமைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை நீங்க செஞ்சு பாக்குறப்ப தான் தெரியும். என்னன்னா நீங்க அந்த நெருப்பை வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஏன்னா காத்து, மண், தூசி இது எல்லாமே நீங்க செய்யற சாப்பாடு நெருப்பை வந்து ரொம்ப டேமேஜ் படுத்தும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். எப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மெட்டல் ஷீட் மாதிரி இருக்கா, நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான காற்று வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தடுத்து நிறுத்தாது. புரியுதா, உங்களுக்கு நெருப்பு வந்து அழகாக ஸ்டேபிளாக எரியும். ஸோ இது வந்து கேஸ் எடுப்பு பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணாலும் நான் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணாலும் திருப்பி நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு இன்கேஸ் நெருப்பு அணையாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் தான். பட் ஆனால் இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஃபுல்லாக மெட்டலாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் அதிகம். பட் ஆனால் எப்படி சொல்றது, போர்ட்டபிளாக இருக்கு, ஈஸி டு இன்ஸ்டால்லாம் இருக்கு. ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒன்றும் கிடையாது, 4-5 தலை இதை மரத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி சமைச்சிட்டா நம்மளுக்கு வேலை முடிச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, கன்வீனியன்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா இப்போ வெளியிலலாம் போகிறாங்க, அவங்க குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் அந்த இடத்துல ஒரு ஷவர் குளிக்கணும்னு யார் ஆசைப்படுவாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு இது ஒரு கான்செப்ட். என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டரு பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து ஒரு வாட்டர் பேக்னு சொல்லலாம். இதுக்குள்ள நீங்க தண்ணியை ஃபில் பண்ணிட்டா இது வந்து ஒரு ஷவர் ஆக்ட் பண்ணும். ரெண்டாவது கை கழுவுறதுக்கு அந்த மாதிரி ஒரு டேப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுனால தான் அவர் செஞ்சே காட்டுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள போகிறதுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெளில போகிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து
பைப்பில் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பைப்பில் தண்ணி பிடிச்சிக்கலாம், பட் நம்ம போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் பிடிக்க முடியாது, நம்ம கீழே விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்கிட்ட இதாக இருக்கு அப்படின்றதுனால அதை பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளில எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஏதாவது மரத்தில் கிளையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டி விட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னா அழகாக ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுலேருந்து தண்ணி வெளில வரும், நம்ம கை கழுவிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது யூஸுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொன்று என்னன்னா இதை நீங்கள் வந்து ஷவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதே தான் சிம்பிள் கான்செப்ட். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இதை சொல்லிவிட்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பத்த ரீசன் என்ன, நம்ம ஹைட்டு ஏற்றணும். ஸோ ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இவ்வளோ இருக்கு பாருங்க, நம்ம ஒரு மரக்கலையில் அந்த இடத்துல ஹைட்டு வச்சா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷவரில் இன்னொரு கான்செப்ட்னா தண்ணி கொஞ்சோண்டு இருந்தாலே போதும், தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இதிலே எனக்கு தெரிஞ்சு என்ன, ஒரு ஆள் ரெண்டு பேர் தாராளமாக குளிக்கலாம் 20 லிட்டரில், பட் ஆனால் நார்மல் தண்ணி நம்மளுக்கு பத்தாது இல்லையா, இன்கேஸ் அந்த இடத்துல போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு எனக்கு கேட்குறப்ப இது வந்து இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு, பட் ஆனால் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப ஓகே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சரி ஓகே நம்ம இது வந்து ஒரு வித்தியாசமாக உள்ள இது மேலே கொண்டு வந்தால் கொஞ்சம் அந்த வீடியோ பெருசாக போகுமே, அதாவது 24 சேலஞ்ச் அப்படின்றதுக்காக தான் நான் இன்க்ளூட் பண்ணேன். சரி ஓகே, இதுக்கு அடுத்து அடுத்த டாபிக் போயிடுவோம். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எதுக்குன்னா இது வந்து ஒரு டூல் சொல்லலாம். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் அப்படின்றத வார்த்தை குறித்து வச்சுங்க. இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா கேம்பிங் ட்ராக்கிங்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு பழம் நடுறது மரத்தை உடைக்கிறது அதுக்கெலாம் தேவைப்படும் இல்லை, அது எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இதுலேயும் பெரிய ப்ளஸ் அப்படின்னா போர்ட்டபிலிட்டி. ஸோ இது எப்படி பாருங்க, நான் இவ்வளோ ஒன்று மடிக்க வச்சிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து கைப்பிடி மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து மண் எடுக்கிறதுக்கு, அது பேர் நம்ம மம்முட்டின்னு சொல்லுவாங்களா, ஷவலா ஷவலாம் அது பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா மண் எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கோடாலி மாதிரி மண்ணை வந்து இப்படி நோண்டி நோண்டி எடுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது சரி இதுதான் வந்து மண்வெட்டி, இது வந்து கோடாலி மாதிரி. ஸோ இதையும் நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன், அதை வேணா பார்த்துங்க. இது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து இப்படி இதை பாருங்க, இந்த இடம் லூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து மடக்க முடியும். அப்படியே மூடிட்டு நீங்கள் இதை டைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்வெட்டி மாதிரி ஆக்ட் ஆகும், நம்ம அழகாக வந்து நோண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஷார்ப்பாக இருக்கா, வெயிட்லெஸ், அது போல் வெயிட்லெஸ்ஸாக இருக்கு, நல்லா ஷார்ப்பாக இருக்கு. இப்போ வந்து நம்ம அழகாக மண்ணை வந்து இப்படி எடுத்து போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒன்றொன்று கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் மாதிரி, ஆக்ஸ்னா கோடாலி. இப்போ வந்து ஒரு தேங்காய் இருக்குது, அதை நீங்கள் வந்து இதை வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து அது உள்ளே இருக்கிறது எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஐட்டம் உங்களுக்கு தேவை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் எடுக்கிறதுக்கு, இது வந்து ஷார்ப்பாக இருக்குதுனா இதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலாக நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் உங்களுக்கு வந்து ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் கேம்பிங் போகிறீங்கன்னா தான் இதை பற்றி நீங்கள் யோசிக்கணுமே, நார்மலாக இருக்க ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாவசியமான பொருள் தான். நான் இதை வந்து 24 சேலஞ்ச் பிளான் போட்டேன், அதுக்கு வந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் அந்த வீடியோ ஒன்று கொஞ்சம் வேறு ஏதாவது கொண்டு போகலாமே அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணேன். ஸோ ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சுன்னா திருப்பி சொல்கிறேன், இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் மறக்காமல் சொல்கிறேன். எனவே ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம், அவ்வளோதான்.